இப்போ வந்து மட்டன் பிரியாணி செய்ய போறோம் இப்போ எண்ணெய் ஊத்திக்கணும் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சோம்பு மூணும் போட்டுக்கணும் அப்புறம் மட்டன் பீஸ் எடுத்து போடுறோம் अर स्पून मंज तूल इंजी पूंड पेस्ट और स्पून ना वो अवयु उप मिளகாய் தூள் 1 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கோங்க போட்டு விசில் வர வச்சுக்கோங்க ஒரு 5 விசில் வர வச்சிருங்க फर्स्ट एर मूण स्पून ऊतिको एज पट लवंग सोबूटको प्रयाणी इले अड़िया नरक वजी वंगयम नाला वतंगण चिन्न वंगायों पूंडु इंजी वरमलगा उन्ने पच्चमलगा पोदीना एला अरच्ची वेच्चिते वंगाय वनंगणदों अदला पूड़ेंगे नाला वतंगण अदला पच्चमलगा उरे नाले पुदीना कुछ ना वो ना वनंगी तक मूणु तक तक ना चिन्ह चिन्हा अरेजी को ना कुछ उप तय और 2 स्पून तरी ना वनंगी तक वनंगन ना वेग वे करियकन ना कलरी अरसि मूं टम्लर ऊरा वचर ना टम्लर तनी ऊतन ना वनंगी पांग ना करी वेग वे अल्द आर टम्लर तनी ऊतिको एलुमीच पल और पलम पुलिजी अार ऊतिको ती को अरसि पड़नों तनी ना कुरी ऊरा वे अरसियेक अरसि को कलर कलरिको उपकार पाको पुदीना पिली वजीन सर्व पड़े क्लोज पड़ा विसिल इन विसिल आफ पड़िड़ विसिल वंदिरुची कुकर ओपन पड़पर
கொல கொலன்னு இல்லாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக இருக்கு. பாருங்க பீஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் இன்னொரு பேசுகிறேன். காலையில் சொல்லியிருந்த மாதிரியே பிரியாணி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னாங்கிறத பார்க்கலாம். இதுதான் என்னோடய இதில் வந்து என்னோடய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ரிவ்யூ கிடையாது, நாங்கள் செஞ்சது எப்படி இருக்கேன்னாங்கிறது பார்த்து சாப்பிட்லாம். அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு ஹெவியாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல்லாக சாப்பிட்ட அளவுக்கு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே நார்மலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்துருச்சு, சாப்பிட்லாம். முட்டையும் இருக்குது, பார்த்தாலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. சூடாக இருக்குது. மட்டன் பீஸ்லாம் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டாங்க. பிரியாணி தான் ரொம்ப சூடாக இருக்குது. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு. இதே மாதிரி தொடர்ந்து எல்லாமே வரும். கண்டினியூஸாக பாருங்கள். ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது பற்றின ஏதாவது தகவல் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஃபுட் சேலஞ்செல்லாம் கூட நம்ம சேனலில் வரும். கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். பிரியாணி வேறு சூடாக இருக்குது, கொதிக்குது. செம்மையாக இருக்கா? கரியெல்லாம் பூ போல வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புரிதல் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். சூடாக இருக்குது, செம்மையாக இருக்குது. காரம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு முதல்வன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வந்து அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டேன், கரெக்டாகவே இருக்குது. ரொம்ப அதிகமான இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. முட்டை சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்ட்டு. முட்டையும் சூடாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுறவங்ககிட்ட பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வரும் உங்களுக்கு. ஃபுட்டு ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் போகிறது. அதே மாதிரி ஃபுட் சேலஞ்சும் அப்பப்போ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணி பற்றின ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட்டு வீடியோ. எப்படி இருக்கேன்னாங்க பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.